ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இதுவரை நீங்கள் நித்ரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதைப்பந்து தயாரிப்பு. நம்மில் பலருக்கு விதைப்பந்து என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் மரங்களை வளர்க்க எளிய முறை விதைப்பந்து தான். இந்த பூமியை மீண்டும் பசுமையான பூமியாக மாற்ற வேண்டுமெனில் கண்டிப்பாக மரம் வளர்க்க வேண்டும். அதற்கு பெரிதும் உதவி புரிவது இந்த விதைப்பந்துகள் தான். இந்த விதைப்பந்துகளை எளிமையான முறையில் நம்மிடம் உள்ள பொருட்களை வைத்தே தயாரிக்கலாம். விதைப்பந்துகளை தயாரிக்க செம்மண் அல்லது களிமண், தரமான மரங்களின் விதைகள், பசுஞ்சாணம் மற்றும் நீர் ஆகியவை தேவைப்படும். விதைப்பந்து செய்யும் முறை: செம்மண்ணில் பாதியளவு சாணத்தை கலந்து நீரூற்றி பிசைந்து அதன் நடுவே சேகரித்த விதைகளை பொதித்து உருண்டையாக உருட்டி கொள்ள வேண்டும். முதலில் நிழலில் உலர்த்தி பின் வெயிலில் ஒரு நாள் காய வைக்கவும். இதனால் உருண்டைகளில் வெடிப்பு வராது. சூரிய வெப்பத்தில் ஒரு நாள் காய்ந்தால் அது இறுகிவிடும். மரம் வளர்க்க ஏற்ற இடத்தில் இந்த விதைப்பந்துகளை வீச வேண்டும். மழை வரும் வரை அவ்விதையை எலி, எறும்பு மற்றும் பறவைகளிடமிருந்து செம்மண் பசுஞ்சாண கலவை பாதுகாக்கும். ஒரு ஆண்டு வரை இவ்விதை முளைக்க ஏற்றதாக இருக்கும். மேலும் மண்ணில் கலந்துள்ள சாணம் நுண்ணுயிர்களை உருவாக்கி செடியின் வேர் மண்ணில் எளிதில் செல்லும் வகையில் பக்குவப்படுத்திவிடும். ஒரு விதை இயல்பாக மண்ணில் விழுந்து வளரும் போதுதான் அந்த தாவரம் இடம், கிடைக்கும் தண்ணீர், வெயில், நிழலின் அளவுக்கு ஏற்ப தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டு வளரும். வீடுகளில் நாம் பயன்படுத்தும் பழங்கள், காய்கறிகளில் இருந்து கிடைக்கும் விதைகளை சேகரித்து ஓய்வு நேரத்தில் எளிதாக விதைப்பந்துகளை உருவாக்கலாம். ஒருவர் ஒரு விதைப்பந்துகளை விதைத்தாலே போதும், பசுமையான உலகத்தை நம் கண்முன்னே காணலாம். தற்பொழுது பல்வேறு சமூக ஆர்வலர்களும் மாணவர்களும் இத்திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் கை ராசிக்கும் வீசும் இடமெல்லாம் விதைப்பந்துகள் விருட்சங்கள் ஆகின்றன. இப்போ உங்களது ராசிக்கும் ஒரு விதைப்பந்தை வீசித்தான் பாருங்கள், கண்டிப்பாக விருட்சங்களாக மாறும். விதைப்பந்துகளை விதையுங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.